என்னதான் ஆச்சு நம்ம ரஜினி சாருக்கு அப்படின்னு அவரோட ரசிகர்களும் மத்தவங்களும் மீடியாவும் ஏன் அவருமே குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, உலக நாயகன் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ள கட்சி ஆரம்பிச்சு கொடியை காமிச்சு அதுக்கப்புறம் பல பேர்த்த வந்து போட்டு தாக்கி அரவிந்த் கெஜ்ரிவால வர வச்சு பல விஷயங்கள் முடிச்சிட்டாரு. எல்லா பத்திரிகையிலயும் அவர் தான் கவர்ல இருக்காரு இப்போதைக்கு. அவருக்கு முன்னாடியே சிஸ்டம் சரியில்லை, கொள்கை என்னன்னு கேட்டா ஒரு நிமிஷம் தலை சுத்துது அப்படிலாம் சொல்றிருந்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போதைக்கு ஒரு அறிவிப்பு விட்டுருக்கார். அதாவது அடுத்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் அவரோட இயக்கத்துல நடிக்க போறோம் அப்படின்றத அந்த ஒரு அறிவிப்பு. அதாவது என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்க 2.0 நடிச்சீங்க, அது இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்க் போயிட்டு இருக்கு. அடுத்து உங்க மாப்பிள்ள தயாரிப்புல காலா படம் நடிச்சீங்க, அது இப்போ ரிலீஸுக்கு தயாரா இருக்கு April 27. இப்போ புது படத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே, நடுவால இந்த அரசியல் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வேற வந்து பாபா மாதிரி சிம்பல்லா வச்சு சுத்தி ஒரு பாம்பை வச்சு உழைப்பு உண்மை உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு சரணா ஸ்டோர்ஸ் வச்சிருந்தீங்களே, இப்போ அது என்னாச்சு அப்படின்றதான் பல பேர் கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி. ஒருவேளை நமக்கு இந்த அரசியல் எல்லாம் செட் ஆகுது, இங்க கூட்டம் ரொம்ப கூடி போச்சு, நாம பேசாம சினிமாலேயே இருந்துப்போம், கமல் தான் இங்கிருந்து கிளம்பிட்டாலும் நமக்கு இதுக்கு மேல வந்து எந்த விதமான போட்டியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாரோ அப்படின்னு இருக்கலாம். சரி, இப்போ நம்ம கார்த்திக் சுப்பராஜ் எடுக்க போற கதை என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் காலால டானா நடிக்கிறாரு, அதுக்கு அடுத்து இப்போ பொலிட்டீஷியனா வேற நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க இந்த ஒரு படத்துல. அப்படி இருக்கும் போது ஒரு டான் பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்கற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை விட முக்கியமான விஷயம், கார்த்திக் சுப்பராஜ் சொல்லியிருந்த அசால்ட் சேது கேரக்டர் வந்து நான் ரஜினிகாந்த் அவர்களை மனசுல வச்சுதான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லாம அந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ இந்த ரெண்டு பேரும் இணைறாங்கன்னா கண்டிப்பா ஒரு டான் பொலிட்டீஷியனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா ஆஃப் ஸ்கிரீன்ல எப்ப மாற போறீங்கன்றதா ரசிகர்களோட எதிர்பார்ப்பு. பாத்துக்கங்க, இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா மறக்காம சினிமா கிச்சடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டுங்க.